அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அஸ்பயர் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பேச்சுலர் சிக்கன் கிரேவி. டிஃப்ரெண்ட்டான நேம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஸ்கிப் பண்ணாம பாருங்கள், என்ன இருக்குன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜார் எடுத்துக்கோங்க, அதில் இஞ்சி பூண்டு மிளகு 3 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, சோம்பு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், ஹோம்மேட் மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன். லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பட்டை இலக்கை ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை இலக்கை ஆட் பண்ணதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கி டிரான்ஸ்பரண்டாக ஆகணும். இப்போ அரைச்சி வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியை நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேகணும். இப்போ நாம் சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். 1 கேஜி சிக்கன் எடுத்துருக்கேன். சிக்கனை ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு விசில் விடலாம். அவ்வளோதாங்க, ஃபட்டாஃபட் கிரேவி ரெடி. பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். எவ்வளோ ஈஸியான டிஷ் பார்த்தீங்களா? அதனால தான் பேச்சுலர் சிக்கன் கிரேவின்னு சொன்னேன். யார் வேணாலும் செய்யலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான டிஷ். சப்பாத்தி, தோசை, இட்லி, ரைஸுக்கும் இந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரிப்பரேஷன் டைமும் ரொம்ப கம்மி தாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் அஸ்பயர் வேர்ல்டுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் வாட்சிங், ப்ளீஸ் சப்போர்ட் அஸ்.